ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த நாளுக்கான வார்த்தைக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே 2000 வருஷத்துக்கு முன்பதாக மனுமக்களுடைய பாவத்துக்காக சாபத்துக்காக இந்த உலகத்துக்கு கடந்து வந்து கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தி தம்முடைய ஜீவனை கொடுத்து நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாளிலே உயிரோடு கூட எழுந்தார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நம்முடைய ஆண்டவர் உயிரோடு கூட எழுந்த ஆண்டவர், அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர். இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இந்த நாளிலே அவர் நமக்கு என்ன ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லி வேதத்தை நாம் தியானித்து பார்ப்போமேயானால், வேதம் சொல்கிறது, லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 24 அதிகாரம் 36 வசனத்துல உயிர்த்தெழுந்த இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். இந்த உலகத்திலே இயேசு நமக்கு வைத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் சமாதானத்தை கொடுக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்திலே இயேசு ஒருவர் மாத்திரமே அத்தனை நபர்களுக்கும் சமாதானத்தை கொடுக்க அவராலே ஆகும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்கிறது நம்முடைய ஆண்டவர் சமாதானத்தின் தேவன் என்று சொல்லி, இவரே சமாதான காரணம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு சமாதானத்தை தேவன் தருகிறார். முழு உலகத்தையும் நாம் அலசி பார்ப்போமையானால் அத்தனை நபர்களும் சமாதானத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். நிறைய தேசங்களில் சமாதானம் இல்லை, அநேக நாடுகளில் சமாதானம் இல்லை, அநேக குடும்பங்களில் சமாதானம் இல்லை, வேலைகளில் சமாதானம் இல்லை, தனிப்பட்ட வாழ்க்கையில் சமாதானம் இல்லை. சமாதானத்தை அநேகர் இழந்து நிற்கிறார்கள். இன்றைக்கு இருக்கிற இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே, வீட்டுக்குள்ளே இத்தனை நாட்கள் முடங்கி கிடக்கிற சூழ்நிலையிலே, பத்திரிகை செய்து சொல்கிறது அநேக குடும்பங்களிலே கணவனுக்கும் மனைவிக்கும் இடைவிடாத சண்டை என்று சொல்லி அநேக குடும்பங்களிலே சமாதானத்தை இழந்து நிற்கிறார்கள். பகை, விரோதம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே அத்தனை நபர்களுக்கும் சமாதானத்தை கொடுக்க இயேசு ஒருவரால் மாத்திரம் முடியும். இன்னைக்கு மனிதன் சமாதானத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம், எங்கெங்கேயோ தேடிக்கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்கிறது இந்த சமாதானத்தை நாம் எங்கே பெற்றுக்கொள்ளலாம், சமாதானம் நமக்கு எப்படி உண்டாகும் என்று சொல்லி வேதத்தில் வாசித்து பார்ப்போமேயானால், யோவான் 14 அதிகாரம் 27 வசனம் சொல்கிறது, இயேசு சொல்கிறார், என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி, என்னுடைய சமாதானத்தை தருகிறேன். இயேசு தருகிற சமாதானம் எப்படிப்பட்டது? வேதம் சொல்கிறது, இந்த உலகம் தர முடியாத சந்தோஷத்தையும் இந்த உலகம் தர முடியாத சமாதானத்தையும் நான் உங்களுக்கு தருகிறேன். மனிதன் சமாதானத்தை தேடுவதற்கு மதுபானங்களை குடித்து பார்க்கிறான், பல வகைகளே சமாதானத்தை தேடி அலைந்து கொண்டிருக்கிறான். ஆனால் இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த உலகம் தர முடியாத சந்தோஷத்தை, இந்த உலகம் தர முடியாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி. இயேசு தருகிற சமாதானம் உங்கள் வாழ்க்கையில நித்திய நித்திய காலமாக ஆசீர்வாதத்தை கொடுக்கும். உயிர்த்தெழுந்த இயேசு இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே சமாதானத்தை கொடுப்பதற்கு ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். அந்த இயேசுவை உள்ளத்துக்குள்ளே விசுவாசித்து அந்த இயேசுக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து அவருக்காக வாழ நீங்கள் ஒப்புக் கொடுப்பீர்களே ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். இதுவரைக்கும் இல்லாத ஆசீர்வாதம், இதுவரைக்கும் இல்லாத சமாதானம், இதுவரைக்கும் இல்லாத ஒரு மேன்மை உங்களை சூழ்ந்து கொள்ளும் என்பதிலே எந்த விதமான மாற்றமும் இல்லை. நாம் ஜபம் செய்வோமா? அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். சமாதானத்தின் தேவன் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். இயேசு தருகிற சமாதானம், இந்த உலகம் தர முடியாத சந்தோஷத்தை, உலகம் தர முடியாத சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்துவிட்டு போகிறேன் என்று சொன்னீர்கள். உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும், சமாதானத்தால் நிரப்பும், அற்புதங்களை செய்யும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.